இந்த வீடியோவை வழங்குவோர் காருண்யா டீம் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம் யூனிவர்சிட்டி கோவை. சாம்ரானின் சொல்லும்போது பட்டுன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா அவனை தான் நம்ம முக்காவாசி மடசாம்பிராணி மடசாம்பிராணின்னு சொல்லுவோம். அவனை ஏன் சொல்றோம்னா நம்மள நம்ம டீச்சர்ஸோ இல்ல அப்பா அம்மாவோ யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சாம்ராணி எப்பயுமே ஸ்பெஷல் தான்ல. சரி சரி சாம்ராணி இருக்குல்ல, அட இன்னும் நம்ம ஃப்ரெண்டு நினைப்பா இருக்காதீங்கப்பா. நான் சொல்றது ஒரிஜினல் சாம்பிராணி. நம்ம ட்ரெடிஷ்னலா டிவோஷனலா வாசனை வஸ்துவா நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறது சாம்பிராணியை தான். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். இது நம்ம இந்தியாவில் மட்டும் யூஸ் பண்ணலைங்க, உலகம் முழுக்க இருக்கிற இடங்களில் வேறு வேறு பேர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பென்சாயின் லோபான்னு கூட பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அரபிக்கில் லூபான் அப்படின்ற ஒரு பேரை தான் ஹிந்தியில் லோபான் அப்படின்னு பேர் மாற்றிட்டுருக்காங்க. சாம்ரானியின் பயன்கள் பார்க்கலாம் வாங்க. எடுத்த உடனே நம்ம டாப்பில் இருக்கிற முடியிலிருந்து போகலாம். நம்ம டிவில எல்லாம் பாத்திருப்போம்ல, ஹீரோயின் வந்து தலை குளிச்சு வரும்போது அவங்க முடிய வளர்த்துறதுக்காக புகை போடுவாங்க. அது சின்ன வயசுல என்னது இதுனே தெரியாம பாத்திருப்போம். ஆனா இப்போதான் தெரியுது அதுதான் சாம்ரானின்னு. அது எதுக்காகனா முடி சீக்கிரமா உலர்ந்து நல்ல வாசனை வீசணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. சாம்பிராணி புகை போடும் போது நமக்கு தலைவலி எல்லாம் வரவே வராதுங்க. குறிப்பா அடர்த்தியா முடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. சாம்பிராணி இவ்வளோ பெரிய அப்பாட்டகிறாப்பா. சாம்பிராணி வாசனை நம்மள வேற ஒரு காலகட்டத்துக்கே கொண்டு போய் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆயுர்வேதத்துல கூட சாம்பிராணியை பயன்படுத்த சொல்றாங்கப்பா. அது நம்ம நரம்புகளை அமைதியாக்கி நம்மளை ஒருநிலைப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்லைங்க, சாம்பிராணி நம்மளை நிதானப்படுத்தி நம்ம யோசனைகள் எல்லாம் சிறப்பாக்குது. சாம்பிராணி இருக்க பயமேன். சாம்பிராணி போக வீடு முழுக்க பரவுறதுனால நல்ல நறுமணம் வரும்பா. அதெல்லாம் தாண்டி வேப்பம்பூ மற்றும் குங்கிலத்தை சாம்பிராணியோட சேர்த்து புகை போட்டா கண்டிப்பா கொசு தொல்லையே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற காத்தை கூட சுத்தப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பேற்பட்ட சாம்பிராணி உண்மையிலே கெத்துதான்ல. சாம்பிராணி இந்தியாவில் மட்டும் ஸ்டார் இல்லைங்க, உலகத்தில் பல இடத்துல சாம்பிராணி அவங்க டெய்லி லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மன அமைதிக்காகவும் பக்திக்காகவும் மருத்துவத்தன்மைக்காகவும் வாசனை வஸ்துவாகவும் பூச்சிகள் அண்டாமல் இருக்கிறதுக்காகவும் சாம்பிராணியை பயன்படுத்திட்டு வராங்க. அப்பேற்பட்ட சாம்பிராணி ஸ்டாரை நம்ம திட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன கொடுமை சார், கால கொடுமை. பட் இருந்தாலும் சாம்பிராணி பற்றி இவ்வளோ தெரிஞ்சக்கப்புறம் நாம் இனிமேல் திட்டுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாதியா? சாம்பிராணியை நம்ம சேவியர் சாம்பிராணின்னால கூப்பிடலாம். ஏன்னா சாம்பிராணிக்கு தனியா ஒரு ராஜாங்கமே அமைச்சிருக்கு. இப்படி உலகத்துல இருக்கிற நிறைய மக்களுக்கு சாம்பிராணி உபயோகமா இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே வியப்பா இருக்குங்க. ஆனா இன்னொன்னு தெரியுமா, சாம்பிராணி பல பேருக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே தருது. சாம்பிராணியை நம்பி சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சாம்பிராணி ஒரு சூப்பர் ஸ்டாராவே இருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. அப்படின்றதுனால சாம்பிராணியோட உற்பத்தி அதிகமாவே இருக்குங்க. அதே சமயம் சாம்பிராணியில இப்ப வர கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கெமிக்கல் யூஸ் பண்றாங்களாமா. ஒரிஜினல் சாம்பிராணி மரத்தோட பிசின் பயன்படுத்துறாங்க. ஆனா நிறைய இடத்துல பிசின்ல கெமிக்கல்ஸ் கலந்து வாசனையை அதிகமாக்க பண்றாங்கப்பா. இதனால ஒரு சில டைம்ல வந்து கண்கள்ல எரிச்சலும் இருமல் பிரச்சனையும் வருது அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. நாம தான் பார்த்து பயன்படுத்தணும். அட எது எப்படியோங்க, நம்ம மூதாதையர் கண்டுபிடிச்சதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த சாம்பிராணி. அதோட பயன் இந்த உலகம் முழுக்க பரவி கிடக்குல. சாம்பிராணி உண்மையிலே யூனிவர்சல் சூப்பர் ஸ்டார் தான்யா, வேற லெவல். இந்த வீடியோவை வழங்கியோர் காருண்யா டீம் யூனிவர்சிட்டியில் 2021 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காருண்யா டீம் யூனிவர்சிட்டி கோவை. இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.